விஜய் சேதுபதி பையன் நடிக்கும் பீனிக்ஸ் படத்தோட டீசர் தான் வந்து பார்த்துருக்கோம். சூர்யா விஜய் சேதுபதி ஆக்சுவலாக வந்து ஒரு விஜய் சேதுபதியோட பையன் அப்படிங்கிறப்போ எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு நல்லாவே தெரியும். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நமக்குமே அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா விஜய் சேதுபதி எவ்வளோ ஒரு ஃபைன் ஆக்டரு, ஸோ எந்த ஒரு இயல்பான நடிப்பு அவருக்கு இருக்கும் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து அவர் பையன்கிட்டையும் வைப்பாங்க, சொல்லப்போனால் அதுக்கு மேலே கூட வைப்பாங்க. ஸோ நம்ம அதை எதிர்பார்த்தா அந்த டீசரை பார்த்தோம். இந்த டீசரை பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நிறைய ஸ்டோரி பார்த்துருப்போம், அதாவது ஒரு வட சென்னையில் அதாவது நார்த் மெட்ராஸ் பேஸ் பண்ண ஸ்டோரி தான்ங்கிறது ஒரு டயலாக்லேயே கன்வே ஆகிடுச்சு. ஸோ எங்களுக்கெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸுங்கிறது ஒரு லைஃப் மாதிரி, அதாவது ஒரு பாக்ஸிங்காக இருக்கிற ஒரு பையன் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அவன் லைஃப் வந்து சேஞ்ச் ஆகுது, அவன் அச்சீவ் பண்ணானா இல்லையா, அதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த டீசர் பார்க்குறப்போ நம்ம ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த டீசரை பார்க்கும்போது மோஸ்ட்லி எதுவுமே ரிவீல் பண்ணல, சொல்லப்போனால் கடைசியாக தான் அந்த டயலாக்கும் ரிவீல் ஆச்சு எங்களுக்கு. இந்த லைஃபே இந்த ஸ்போர்ட்ஸ் தான் அப்படிங்கிறப்போ அந்த டயலாக் மட்டும்தான் கடைசியாக சொன்னார், அது இடையில எந்த டயலாக்குமே கிடையாது. ஒரு டான்ஸ் நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு டான்ஸ் மாதிரி ஒரு சீன் வந்துருப்பார், அதுவுமே நல்லா இருந்துச்சு. முழுக்க முழுக்க ஒரு ஃபஸ்ட்டு படத்துல ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இறங்கியிருக்காப்புல சூர்யா விஜய் சேதுபதி, அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டுக்கு நம்ம பாராட்டலாம். ஃபஸ்ட்டு படமே ஆக்ஷன் ஹீரோ, ஏன்னா இது டேரக்டர் யார், அனல் அரசு. ஸோ ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் படம் தான் பண்ணுவார். ஸோ இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது ராஜலக்ஷ்மி அனல் அரசு, அவங்க ஒய்ஃப் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. படம் ரொம்பவே குவாலிட்டியாக இருந்துச்சு, முக்கியமாக வரலக்ஷ்மின்னு வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட கேரக்டர் நல்லா பேசப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அப்படி ஒரு பாக்ஸிங்காக இருக்கிறப்போ அந்த சீனில் வந்து அவரோட அந்த ஒரு உடல் பாவனை எல்லாமே வந்து பாக்ஸருக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ பிசிக் வைஸ் சூப்பராகவே இருக்குது, நல்லா எஃபர்ட் வந்து படத்தில் தெரியுது. கடைசியாக எமோஷனலாக அந்த கத்துற ஒரு ஷாட் வந்து கட்டுறாங்க, அதுவுமே ரொம்ப ரியலாக சூப்பராக பண்ணியிருக்காப்புல. ஒரு ஆக்ஷன் படம் கொஞ்சம் பிளட்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன், யூபை ஏன் ஐ ஃபீல் ஆகுது அந்த மாதிரி தான் ஸ்டோரி இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி டீசர் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஒரு டீசராக இருந்துச்சு. ஓவர் ஆக்ஷனாகவும் இல்லை, அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் நல்ல ஸ்டோரியாக இருக்கிற ஒரு படம் மாதிரி தோணுது. நானும் வந்து வெயிட் பண்ணி பார்க்குறேன் விஜய் சேதுபதியோட பையன் என்ன மாதிரி ஒரு படம் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அப்பாவை வந்து எந்த இடத்துலையும் வந்து முன்னிலைப்படுத்தக்கூடாது, தான் வந்து தனியாக ஜெயிக்கணும், தன்னோட ஹார்ட் ஒர்க் ரொம்ப சோலோவாக இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க சூர்யா விஜய் சேதுபதி. ஸோ அதுக்கு அந்த கிரெடிட் வந்து இந்த படத்தில் கிடைக்குமான்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நம்ம விஜய் சேதுபதி சார் வந்து ரொம்ப எமோஷனலாக இல்லை, நம்ம ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் டீசர் லஞ்சில் பேசினார். பட் இருந்தாலும் ஸோ அவருக்கு கொஞ்சம் பயங்கரமான ஒரு பதட்டமும் ஒரு நர்வஸும் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, என்ன இருந்தாலும் ஒரு பையன் இல்லையா. ஸோ சூர்யா விஜய் சேதுபதிக்கு பயங்கர ப்ரெஷர் இருக்குது, பார்ப்போம் ஸோ படம் எப்படி இருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்மளோட எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்குது, இந்த படம் சக்ஸஸ் ஆனால் அடுத்தடுத்து நிறைய படத்தில் அவரை பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு சக்ஸஸும் ஃபெயிலியரும் தாண்டி அவர் தன்னோட ஹார்ட் ஒர்க்கை போட்டுட்டே இருந்தானா கண்டிப்பாக அவருடைய இடம் வந்து தமிழ் சினிமாவில் இருக்குது அப்படின்னு நானும் நம்புகிறேன். ஸோ அவரும் அதை நம்பணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஸோ அவருக்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்கள், சூர்யா விஜய் சேதுபதிக்கு வந்து ஒரு கங்க்ராச்சுலேஷன் வந்து நாங்கள் கொடுத்துக்குறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் 96 TV சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.